டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் டுவெல் சுற்றுக்கு தகுதி பெறும் இணைப்பில் இன்று வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதியது. இதில் அயர்லாந்து அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி சூப்பர் டுவெல் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆனால் 2 முறை சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் முறையாக ரவுண்ட் ஒன் சுற்றோடு தொடரை விட்டே வெளியேறியுள்ளது. இந்நிலையில் இந்த தோல்வி குறித்து பேசியுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் நிக்கோலஸ் புரான், மிகவும் வருத்தமாக உள்ளது. நாங்கள் இந்த தொடர் முழுவதும் நன்றாக பேட்டிங் செய்யவில்லை. மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தும் கூட இந்த போட்டியில் 145 ரன்கள் மட்டுமே அடித்தோம். எனவே அதை டிஃபெண்ட் செய்வது பந்து வீச்சாளர்களுக்கு கடினமானதாக இருக்கும். அயர்லாந்து அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தொடர் இனிதான் அவர்களுக்கு சவாலானதாக இருக்கும். இந்த போட்டியில் அயர்லாந்து அணி பேட்டிங் மற்றும் பந்து வீச்சென இரண்டிலும் நன்றாக விளையாடியது. இந்த தொடரில் நாங்கள் தோற்றிருந்தாலும் ஒரு அணியாக நிறைய பாசிட்டிவான விஷயங்களை இப்போது பார்க்க முடிகிறது. அதாவது ஜேசன் ஹோல்டர் தற்போது நன்றாக பந்து வீசுகிறார், பிரண்டன் கிங் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்படுகிறார், அல்சாரி ஜோசப் பந்து வீச்சு யூனிட்டின் பலமாக இருக்கிறார். எனவே இந்த தோல்வி எங்களுக்கு பாடமாக அமைந்துள்ளது. எனினும் இந்த தோல்வியால் எங்கள் ரசிகர்கள் மற்றும் நாங்களே வருத்தமாக உணர்கிறோம். இது உண்மையில் வருத்தமாக உள்ளது. நான் கூட இந்த தொடரில் நன்றாக விளையாடாமல் எங்கள் வீரர்களை ஏமாற்றிவிட்டேன் என நிக்கோலஸ் புரான் தெரிவித்துள்ளார்.